வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ நாம் இன்றைக்கி 2019 பேப்பர் 3 க்வெஸ்சன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடான க்வெஸ்சன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் க்வெஸ்சன் என்னங்கிறத பார்த்துடலாம். கோஸ்டல் சாண்ட் மைனிங் வெதர் லீகல் ஆர் இல்லீகல் போஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் த்ரெட் டு அவர் என்விரான்மெண்ட். அனலைஸ் த இம்பேக்ட் ஆஃப் சாண்ட் மைனிங் அலாங் த இந்தியன் கோஸ்ட் சைட்டிங் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதாவது இதில் இல்லீகல் சாண்ட் மைனிங்னு சொல்ல கிடையாது, லீகல் சாண்ட் மைனிங்னு சொல்ல கிடையாது, ரெண்டுத்தையுமே சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. கோஸ்டல் சாண்ட் மைனிங் அது லீகலாக இருக்கட்டும் இல்லீகலாக இருக்கட்டும் அது நமக்கு தேவையே இல்லை. பட் க்வெஸ்சன் என்னென்னா, ஸோ இதனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு என்ன எந்த அளவு த்ரெட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த சாண்ட் மைனிங்னால் இந்தியன் கோஸ்ட்டுக்கு வந்து எந்தளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையுமே சொல்லணும். இம்பேக்ட் ஆன் சாண்ட் மைனிங் அலாங் த இந்தியன் கோஸ்ட். ஸோ ஆக்சுவலாக க்வெஸ்சனே ரெண்டு பார்ட்டாக அவங்களே தெளிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் சாண்ட் மைனிங். ஸோ சாண்ட் மைனிங் என்னங்கிறது நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம். சாண்ட் மைனிங் இஸ் அ ஆக்டிவிட்டி ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் ஆக்சுவல் ரிமூவல் ஆஃப் சாண்ட் ஃப்ரம் த ஃபோர் ஷோர்ஸ் இன்க்ளூடிங் ரிவர் ஸ்ட்ரீம்ஸ் லேக்ஸ். ஸோ இதுதான். ஸோ சாண்ட் மைனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரிமூவல் ஆஃப் சாண்ட். ஸோ எங்கேருந்து? ஸோ ரிவர் பெட்ஸ்லேருந்து, ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து, லேக்ஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாண்ட் இஸ் மைண்ட் ஃப்ரம் பீச்சஸ் அண்ட் ட்ரெட்ஜ்டு ஃப்ரம் ஓஷன் பெட்ஸ் அண்ட் ரிவர் பெட்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக ரிவர் ஸ்ட்ரீம் லேக். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ட்ரெட்ஜ் பண்ணி எடுக்கிறாங்க, ஓஷன் பெட்ஸ் ரிவர் பெட்ஸ் ரெண்டுத்துலேருந்து ட்ரெட்ஜ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ ஃபோர் ஷோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க பெட்ஸ். ஸோ ரிவர் பெட்னா படுக்கை. ஸோ ரிவருக்கு கீழே அந்த செட்டிலாக இருக்கிற மண், ஓஷன்ஸ்க்கு கீழே செட்டிலாக இருக்கிற மண்ணையும் மணலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கிறாங்க. ஸோ சாண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் மைனிங்னு சொல்கிறாங்க. Sand consumption globally has been increasing and according to a report by United Nations Environmental Program, India is in the list of critical hotspot for coastal sand mining. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, அதுவும் எங்கே? கோஸ்டல் சாண்ட் மைனிங்க்கு. க்வெஸ்சனை வந்து க்வெஸ்சனுக்கு ஏற்ற மாதிரி ரிப்போர்ட்டும் இருக்குது, அதை நம்ம அப்படியே இன்கார்ப்பரேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாண்ட் மைனிங்னா என்ன? ஸோ என்னது ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஷோர்ஸில் இருக்கிறது எடுக்கிறதும் சாண்ட் மைனிங், இருக்கிற சாண்டை ரிமூவ் பண்ணுறதும் சாண்ட் மைனிங் தான். ரிவர் பெட்ஸு ஓஷன் பெட்ஸில் இருக்கிற சாண்டை ரிமூவ் பண்ணுறதும் சாண்ட் மைனிங் தான். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சாண்ட் கன்சப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு குளோபலியே. ஸோ இந்தியா அதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஎன்இபி கொடுத்த ரிப்போர்ட்டை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். ஸோ அதுக்கடுத்து, ஸோ இம்பேக்ட் ஆஃப் சாண்ட் மைனிங் அலாங் வித் த இந்தியன் கோஸ்ட். ஸோ சாண்ட் மைனிங் அட் சவார் அண்ட் ஆலப்பட் ரீஜியன் ஹஸ் காஸ்ட் சிக்னிஃபிகண்ட் என்விரான்மெண்ட் டேமேஜஸ் லீடிங் டு எரோஷன் ஆஃப் பீச்சஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் த்ரெட் டு பயோடைவர்சிட்டி. ஸோ 1, 2, 3. ஸோ இது ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக நியூஸ்லேருந்தே எடுக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து. ஸோ சவாரா அண்ட் அலப்பட் இது ரெண்டுமே கேரளாவில் இருக்கிற ஏரியாஸ். இந்த ரெண்டு ஏரியாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரோஷன்ஸ், வெட்லேண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெட்லேண்ட், லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இது மூணுமே நடந்திருக்கு. ஸோ இதனால் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், என்விரான்மெண்டல் டேமேஜ்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாண்ட் மைனிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் வந்து ஆப்ஷன்ஸில் எரோஷன், த்ரெட் டு பயோடைவர்சிட்டி, டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெட்லேண்ட் இது எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன்ஸில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது மேபி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்குமே யூஸ் ஆகும். ஸோ சாண்ட் மைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து எரோஷன்ஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து வெட்லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ரக்ஷன், வெட்லேண்ட் வந்து அழிஞ்சு போகுது. அதுக்கடுத்து பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டி த்ரெட் அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கும், பிளான்ஸ் ப்ளஸ் அனிமல்ஸ் அங்கே வாழ்கிற உயிரினங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டாக இருக்குது, மீன்ஸ் ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லீகல் சாண்ட் mining in river beds and coastal areas has led to destruction of fragile ecosystem impacting
இம்பேக்டிங் த ரெஸ்டிங் சைட்ஸ் ஆஃப் ஆல் யூர் ரிட்லி டர்டல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வெஸ்டர்ன் கோஸ்ட் போயிட்டோம், இப்போ நெக்ஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட் வரும். ஸோ ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் யூர் ரிட்லி டர்டல்ஸ் அந்த எக்கோசிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சராக, மீன்ஸ் இந்த இல்லீகல் சாண்ட் மைனிங்னால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹேபிட்டட் ஃபார் அதர் மரைன் ஸ்பீஷியஸ். ஸோ நாட் ஓன்லி ஃபார் ஆல் யூர் ரிட்லீஸ், அது மற்ற மரைன் ஸ்பீஷியஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து த்ரெட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தேர்ட், த எக்ஸசிவ் சாண்ட் மைனிங் இன் காவேரி ரிவர் ஹஸ் அஃபெக்டட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் லெவல் அண்ட் லீடிங் டு கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஃபார்மர்ஸ் அண்ட் சாண்ட் மைனர்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஃபேமஸாக கேள்விப்படுற நியூஸ் தான். ஸோ என்னென்னா இந்த மீன்ஸ் காவேரி ரிவர் பெட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் சாண்ட் மைனிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து டே டு டே நியூஸஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதுதான் அதில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஏரியாவாக எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இது எக்ஸாம்பிள், நிறைய எஃபெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, அந்த எஃபெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டும் பாதிக்கப்படுது, கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்படுது. ஏன்னா சாண்ட் ரிவர் பெட்டில் இருக்கிற சாண்டை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகாது. கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் பெட்டில் இருக்கிற சாண்ட் மூலயமா தான் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். ஸோ இப்படி பண்ணும்போது கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகாது சாண்ட் மைனிங். இல்லீகல் சாண்ட் மைனிங்னா ரொம்ப எக்ஸசிவாக சாண்ட் மைனிங் சாண்டை வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து இன் சம் கேசஸ் சாண்ட் மைனிங்ஸ் கேன் லீட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டி ஃபோர்ஸிங் தெம் டு மூவ் அவே ஃப்ரம் ஆன்செஸ்டரல் லேண்ட் ஹோம்ஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் கார்பரேட் கம்பெனிஸ் வந்து சாண்ட் மைனிங் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அதனால் அங்கே இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிஸ் கண்டிப்பாக அவங்கள வந்து வெளியே அந்த இடத்துலேருந்து எவாக்குவேட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனை தான் கொண்டு போய் நிறுத்தும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொந்த நிலத்தை விட்டு அவங்க போகிறது வெளியே வர்றதுங்கிறது ரொம்பவுமே வந்து இட்ஸ் நாட் அதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ சாண்ட் மைனிங் கேன் காஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஹெல்த் அசார்ட்ஸ் டியூ டு ரிலீஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் பார்ட்டிகல்ஸ் டூரிங் த எக்ஸ்ட்ராடக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ மணலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த இடத்துலேருந்து அள்ளி கொட்டும் போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து காற்றுல கலக்கும், அதனால் ஹெல்த் அசார்ட்ஸ் ஸோ லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். ஸோ நெக்ஸ்ட், சாண்ட் மைனிங் கேன் கான்ட்ரிபியூட் சிக்னிஃபிகன்ட்லி டு த கவர்மெண்ட் ரெவன்யூ த்ரூ லைசன்ஸ் அண்ட் ஃபீஸ் அண்ட் டாக்ஸஸ். ஹவவர் இல்லீகல் சாண்ட் மைனிங் மே லீட் டு ரெவன்யூ லாஸ். கொஷினே வந்து என்னது, லீகல் இல்லீகல் ரெண்டுத்தையுமே சொல்லணும். ஸோ லீகல் சாண்ட் மைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது, பட் இல்லீகல் சாண்ட் மைனிங் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் சாண்ட் மைனிங் வந்து லாஸ் ஏற்படுத்துது, ரெவன்யூ லாஸ் நடக்குது கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்ஃபோர்சிங் த என்விரான்மெண்டல் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டு சாண்ட் மைனிங். வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேன் எக்ஸபிரேட் த நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் என்விரான்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒழுங்காக நார்மலாக அவங்களோட ரூல்ஸை மீன்ஸ் இருக்கிற ரூல்ஸை ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஸோ அதை ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எல்லாம் தடுக்கலாம். ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் எல்லாமே இருக்குது பட் அதை வந்து ஒழுங்காக செயல்படுத்துறதில்ல, யூஸ் பண்ணுறதில்லன்னு சொல்கிறாங்க. த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இஸ் அ மேஜர் கன்சியூமர் ஆஃப் சாண்ட். Sand is used for concrete, asphalt and various building material. Sand scarcity due to excessive mining can lead to construction, can affect construction activities and increase material cost. So, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் விட இது வந்து டைரக்டாகவே நமக்கு ரிலேட் ஆகும். ஏன்னா சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் இல்லாமல் நமக்கு எதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷனே நடக்காது. ஸோ ரோடு, ரயில்வேஸ், பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜஸ் எல்லாத்துக்கும் வந்து சாண்டு தேவை. ஸோ அதனால தான் இப்போ எம் சாண்டுன்னு ஒரு கான்செப்டே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நேச்சுரல் சாண்டை தாண்டி எம் சாண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஓகேங்களா, அதிகமாக இப்போ எம் சாண்டு தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஏன்னா நேச்சுரல் சாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன, பீ சாண்ட் வந்து என்னாச்சு, பீ சாண்ட் வந்து நமக்கு இப்போ இல்லை, சாண்டே இல்லை. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சாண்டே இல்லை, நிறைய ஏரியாவில் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிட்டு சுத்தமாக காலியே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனால் பாதிக்கப்படுறது யார், மெயினாக சாண்ட் யாருக்கு தேவை, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. லீகலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர்டல்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ லெஸ் அவைலபிலிட்டி, ஸோ இதனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இண்டஸ்ட்ரீஸ் இன்வால்வ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சச் ஆஸ் ரோட்ஸ், பில்டிங்ஸ், ஸ்டெடி சப்ளை ஆஃப் சாண்ட், ஓவர் மைனிங் கேன் டிஸ்டர்ப் தீஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இல்லீகல் சாண்ட் மைனிங்னால யாரெல்லாம் லீகலாக ரோட்ஸ் பில்டிங் கான்ட்ராக்ட்ஸில் ஈடுபட்டுருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கரெக்டான டைமில் வந்து மணல் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் அவங்களோட பிஸ்னஸ்லாம் பாதிக்கப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ்.
ஸோ இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் டேமேஜ், நமக்கு நியூஸில் வந்து ரெண்டு ஏரியாவை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ரெண்டு ஏரியாவை சேர்த்துக்கிட்டோம். ஸோ இல்லீகல் சாண்ட் மைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரளாவில் வந்து சவாரா அண்ட் ஆலப்பாட், ஸோ ஒடிசாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர், ஸோ அந்த ஆலிவ் ரிட்லி நெஸ்டிங் ஏரியா. ஸோ அதுக்கடுத்து வந்து காவேரி ரிவர் பெட், இங்கேயுமே அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கனா பாதிக்கப்படுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய லோக்கல் கம்யூனிட்டிஸ் டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய நல்ல சுச்சுவேஷன் கூட போயிடுது. என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஸோ இது என்விரான்மெண்டல் பொல்யூஷனையும் லீட் பண்ணுது, ஹெல்த் அசார்ட்ஸையும் காஸ் பண்ணுது. ஸோ டஸ்ட் அண்ட் பார்ட்டிக்கலை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஏர்லேயே மிக்ஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கடுத்து ரெவன்யூ லாஸ், கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இல்லீகல் சாண்ட் மைனிங்னால கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ லாஸ் நிறையவே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கடுத்து என்ன கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் இது பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டோட லாஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அந்தளவு எஃபெக்டிவாக கிடையாது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸோட பேஸே வந்து பார்த்திங்கன்னா சாண்டு தான். இது மாதிரி இல்லீகல் சாண்ட் மைனிங் நடந்தால் லீகலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், பேர்டன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாண்டு ஸ்கேர்சிட்டி ஏற்படும், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ் எல்லாமே அதோட டெவலப் பண்ணுறது தடைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வே ஃபார்வர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆக்சுவலாக இந்த மாதிரி எல்லா க்வெஸ்சனுக்குமே சாண்ட் மைனிங் மட்டும் கிடையாது, ஸோ ரிசோர்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் இது ரெண்டுத்துக்குமே எப்பவுமே ரிசோர்ஸ் வந்து நான் ரெனியூவபிள், ஓகேங்களா. நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ சாண்டு, வாட்டர், இதெல்லாம் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வாட்டர் வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னு சொல்கிறதுக்கு வந்து என்னென்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற வாட்டர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால தான் நான் அதை சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ நாம் இதை பாயிண்ட்டுக்கு வரலாம். பாலிசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்பயுமே இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, இது சாண்டு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்துக்குமே, அதாவது அன்றாட மக்களோட வாழ்வாதாரத்துக்கு இது பண்ணக்கூடிய க்வெஸ்சன்ஸ் ரிலேட்டட் எது வந்தாலுமே ஃபஸ்ட்டு பாலிசி மெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுக்கணும். ஸோ எதெல்லாம் என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கோ, என்விரான்மெண்டல் பொல்யூஷனை ரிலேட்டடாக வருதோ, அதுக்கு செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து நடத்தணும். ஸோ ஃபார் எவ்ரி மைன்ஸ், எல்லா சாண்ட் மைன்ஸோடய என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நடத்தணும். அப்போ தான் எந்தளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷனை வந்து தடுத்தவும் நிறுத்த முடியும். ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணால் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இல்லீகல் மைனிங்கும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். பீப்புள் ஷுட் பி டிராஃப்டட் ஃபார் சாண்ட் பாலிசி ஷுட் பி டிராஃப்டட் ஃபார் சாண்ட் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இது சேம் தான், பட் இதில் வந்து இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ், ஸோ டெடிக்கேட்டட் சாண்ட் மைனிங் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி, ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு அத்தாரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து டெக்னாலஜி மெஷர்ஸையும் நம்ம இது பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் கொண்டு வரலாம், ஜிஎஸ் மேப்பிங்கு, மானிட்டரிங்கு, ஸோ இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டோம், ஆல்டர்னேட்டிவ் ரா மெட்டீரியல் ஃபார் சாண்டு. ஸோ என்னென்னா அது எம் சாண்ட்னு சொல்லியிருக்கோம், பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் தான். ஏன்னா எம் சாண்ட் எப்படி வருது, நமக்கு மலையை ட்ரெட்ஜ் பண்ணுறது மூலயமா வருது. ஸோ அதுவுமே வந்து என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் தான். பட் இதை விட எல்லாத்த விட நம்ம வந்து ப்ராப்பர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் சாண்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து சாண்ட் பேங்க்ஸ் ஆர் சாண்ட் டிப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறது. வே ஃபார்வர்ட் கன்க்ளூஷன், த ஹோலிஸ்டிக் அப்ரோச் பாருங்கள், கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹோலிஸ்டிக் அப்ரோச் தட் இன்டகிரேட் த பாலிசி மெஷர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கீம்ஸ் கேன் பேவ் த வே ஃபார் சஸ்டைனபிள் சாண்ட் மைனிங். நார்மலாக அதே தான், கரெக்டான பாலிசி ஃப்ரேம் பண்ணோம் எதுக்காக, சஸ்டைனபிள் சாண்ட் மைனிங்காக. ஸோ அது எதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், என்விரான்மெண்ட் லைவ்லிஹுட்டை சப்போர்ட் பண்ணோம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் சாண்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த சாண்ட் மைனிங் ரிலேட்டடான க்வெஸ்சன். ஸோ என்னென்னா முடிஞ்ச வரையும் ஆக்சுவலாக இது மாதிரி ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்குமே டெம்ப்ளேட் என்னென்னா ஃபஸ்ட் வந்து சோர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் யார். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் ஸ்கேர்சிட்டியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், ஏதாவது இருந்தால் அதையுமே மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்வெஸ்சனை வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போது ஆக்சுவலாக இந்த PDF மட்டும் கிடையாது, எல்லா PDFமே நான் வந்து லிங்கில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் எவ்வளோ டைமும் பெர்மிஷன் கேட்க வேண்டாம்.
உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னென்னலாம் க்வெஸ்சன்ஸ் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறனோ அதுக்கு உண்டான எல்லா பிடிஎஃபுமே டெலகிராம் சேனலில் அப்லோட் செய்யப்படும். அதே மாதிரி வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் லிங்க்குமே அதில் வந்து அப்லோட் மீன்ஸ் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் ஜாயின். லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி ரிவிஷன் வீடியோஸுங்கிற மாதிரி அந்த டாபிக்ஸ் இருக்கும். டெலகிராம் சேனல் வினோத் ரிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ.